சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுற்றுமல்லி சுடர் சேனலை ஒரு ஊரில் நல்லவன் ஒருத்தன் இருக்கான் எப்பொழுதும் தன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுவது அவனோட தன்மை ஒரு நாள் சுற்றுலா சென்றபோது அவன் ஒருவன் மட்டும் சென்ற சிறு படகு கவிழ்ந்து விட்டது கடல் நீரினால் அடுத்து செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத ஒரு ஐலாண்டு தீவுக்கு போயிட்டு கரை ஒதுங்குறான் திகைத்து போனாலும் தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கான் அந்த பக்கமாக செல்லும் பெரிய கப்பல்களுக்கு சமயை செய்ய தன்னிடம் இருந்த கைக்கூட்டியை கொடியாக கட்டி வைக்கிறான் ஆனால் ரெண்டு மாதங்கள் சென்ற பின்பும் அவனை காப்பாற்ற ஒருவரும் வரவில்லை அவன் நம்பிக்கை குறைந்தாலும் அந்த வாழ தன்னால் இயன்ற அளவில் ட்ரை பண்ணி முயற்சி பண்றான் அங்கே இருக்கும் வன விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக்கொள்ள சிறு குடிசை ஒன்றை கட்டி கொண்டான் அங்கே கிடைத்து சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடி கண்டுபிடித்து எடுத்து உண்டு பசியாத்திக்கிறான் ஒரு நாள் அதே போல் அவன் உணவு தேடிவிட்டு வீடு திரும்பிய போது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை மொத்தமாக எரிஞ்சு சாம்பலாச்சு இதை பார்த்தோன்னே அவனுக்கு திகைச்சு போகிறான் குடிசை இருந்த இடத்துல புகை மட்டுமே வந்துக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் அவனுக்கு கோபம் பொங்கியது விரக்தி மேலங்கியது கோபத்துடன் கத்துறான் நல்லது செய்த அவனுக்கு எல்லாமே தீங்கா நடக்கிறது அவனுக்கு நல்லா புரியுது ஸோ அழுது புலம்புறான் அப்போது ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவன் இருந்த தீவின் திசையில் வருவதை பார்க்குறான் கைகளை வேகமாக அசைத்து அவன் கத்த அந்த கப்பல் மெல்ல அந்த தீவின் அருகே இருந்த கரையோரம் வந்து நிற்குது அவனால் நம்பவே முடியல கப்பலில் இறங்கி வந்த மாலுமிகிட்ட கிட்ட எப்படி இந்த தீவுக்கு வந்தீங்க அப்படின்னு ரொம்ப கியூரியாசிட்டியோடு கேட்குறான் எங்கள் கப்பல் தலைவன் எங்கிருந்து புகை வருவதை கவனித்து என்னவென்று தன்னுடைய தொலைநோக்கில் பார்த்தபோது நீங்கள் நட்டிருந்த உதவி கேட்கும் கொடி அவர் கண்ணில் பட்டது யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பி வந்தோம் என்றான் அந்த மாலுமி இப்படிதாங்க வாழ்க்கையில் நாம் சவால்கள் பிரச்சனைகள் என எத்தனை எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம் சில சமயம் நாம் நம்ம வாழ்க்கையோட மோசமான நேரம் அப்படின்னு நினைக்கிறது கூட பிளஸ்ஸிங் டிஸ்கஸ் ஆக கூட மாறலாம் இல்லையா ஸோ எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலைமையிலும் எப்படி இருக்கணும் கான்ஃபிடென்ட்டாக நம்பிக்கையோடு இருந்தால் தான் கட்டாயம் ஏதாவது நமக்கு ஒரு பாதை தெரியுங்க ஆமாங்க இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதான் செய்யும் கரெக்டா ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க சுற்றுமல்லி சிறர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு சூப்பரான ஸ்டோரியோட நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்